எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் கதை கேளுங்க மூலமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம 63 நாயன்மார்கள் கதை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் வர அடுத்ததாக வர்றது ஆனாய நாயன்மார் தான். அவரை பற்றி தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். அவர் சிவபெருமான் மேலே எவ்வளோ பக்தி வச்சுருந்தாரு, அவர் என்னெல்லாம் பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளார போகலாம். ஆனாய நாயன்மாரும் வந்து சோழ நாட்டில் இருந்த திருமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பிறந்து வளர்ந்தாரு. இவர் வந்து இடையர் குலத்தை சேர்ந்தவர். அதாவது இந்த குலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன தொழில் செஞ்சாங்கன்னா, பசுமாட்டை பாதுகாக்கிற தொழில் தான் இவங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. எல்லா நாயன்மார்கள் மாதிரியும் நம்ம ஆனாய நாயன்மாருக்கு சிவபெருமான் மேலே அதீத பக்தி. அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு திருநீருன்னா ரொம்ப விருப்பம். அதனால தன்னுடைய உடம்பில் திருநீர் பூசிட்டு தான் அவரோட வேலையை அவர் ஆரம்பிப்பார். தான் மனசு, தான் பேசுகிற மொழி, தான் செய்கிற செயல், தான் கொடுத்த வாக்கு, இது எல்லாத்துலேயுமே தான் சிவபெருமானை நினச்சி தான் வந்து அவர் ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். இவர் தினமும் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய பசுமாட்டுக்களை எல்லாம் பிடிச்சிட்டு போய், அதாவது நிறைய விதமாக பசுமாடு இருக்கும், தாயிலும் பசுமாடு இருக்கும், கறவை பசுமாடு இருக்கும், சின பசுமாடு இருக்கும், இது மாதிரி விதவிதமாக பசுமாட்டுக்களை வந்து ஒன்று சேர்த்து நல்ல புல் இருக்கிற இடமா பார்த்து அவர் அங்கே அழைச்சிட்டு போய் அங்கே அதுக்கு நல்ல புல்லை மேய விட்டுட்டு அதுக்கு தேவையான நல்ல தண்ணீரெல்லாம் கொடுத்து அதை நல்லபடியாக கவனிக்கிறதா இவருடைய வேலை. அதாவது இவர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி இது மாதிரி பசுமாட்டுக்களை எல்லாம் மேய விட்டுட்டு இவர் தன்னுடைய புல்லாங்குழல் எடுத்து தனக்கு பிடிச்ச மாதிரி சிவபெருமானை நினச்சி பஞ்சராட்சத்தை வாசிக்க ஆரம்பிப்பார். இவரோட புல்லாங்குழல் இசை அவ்வளோ மயக்கிற மாதிரி, அவ்வளோ அருமையாக இருக்குமாம் காதுக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் தான் எப்பவும் போல் திருநீரை வந்து தன் உடம்பில் பூசிட்டு பசுமாட்டுக்களை அழைச்சிட்டு போயிட்டு எல்லா பசுக்களையும் பிரித்து அந்த இதுக்கு தேவையான இடத்துல அதை மேய விட்டுட்டு தன்னுடைய புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவர் வாசிக்க ஆரம்பித்த உடனே அங்கிருந்த பசுவெல்லாம் மேயறத விட்டுட்டு இவருடைய புல்லாங்குழல் இசையெல்லாம் மயங்கி போய் அப்படியே நின்றுட்டு இருந்ததான். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பால் குடிச்சிட்டு இருந்தது கூட அப்படியே வாயில் நுறையோடு நின்றுட்டு பால் கூட முழுங்க மறந்து அந்த இசையில் மூழ்கி அப்படியே நின்றுட்டு இருந்ததாம்மா. இந்த புல்லாங்குழல் இசை அங்கிருந்த காடுகளுக்கெல்லாம் பரவி அங்கிருந்த பெரிய கொடிய விலங்குகள், அதாவது சிங்கம், புலி, யானை, இதையெல்லாம் கூட தான் செய்கிற வேலையை அப்படியே நின்று தன்னை மறந்து இந்த இசையில் மூழ்கி அப்படியே நிற்க ஆரம்பிச்சுதாம்மா. இவர் வாசிக்கிறத நிறுத்தாமல் அந்த பஞ்சராட்சத்தை வாசிச்சுட்டே இருந்தாராம். அப்படியே வாசிக்க வாசிக்க அந்த காற்று கூட தன்னுடைய சத்தத்தை எல்லாம் அடக்கி வீசுறத நிறுத்திட்டு அப்படியே எல்லாம் நிசப்தமாயிடுச்சாமா. கடல் கூட தன்னுடைய அலையை நிறுத்தி அந்த புல்லாங்குழல் இசையை கேட்க ஆரம்பிச்சுதாமா. இதையெல்லாம் பார்த்த தேவர்கள் கூட இறங்கி தன் பூமிக்கு வந்து இவரோட புல்லாங்குழல் இசையை மயங்கி போய் நின்று பார்த்துட்டு இருந்தாங்களாமா. இப்படி பஞ்சபூதங்களையும் அடக்கி அவர் வாசித்த அந்த இசையை கேட்டு அந்த சிவபெருமானும் பார்வதியும் மனம் இறங்கி பூலோகத்துக்கு வந்து ஆனாய நாயன்மாருக்கு காட்சி அளிச்சாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவரோட இசையை திரும்பவும் கேட்கறதுக்காக அவர் கைலாசத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டு தான் வந்து கதையெல்லாம் சொல்கிறாங்க. இதுதான் ஆனாய நாயன்மாரனுடைய கதை. நீங்கள்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாய நாயன்மார் வந்து தன்னுடைய பக்தியை வந்து இசை மூலமா வெளிப்படுத்தியிருக்காரு. நம்ம பக்தியை எப்படி வெளிப்படுத்துகிறோங்கிறது முக்கியம் இல்லை, அது எந்த அளவுக்கு உண்மையாக வெளிப்படுத்துகிறோங்கிறது முக்கியம்னு நம்ம ஆனாய நாயன்மாரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆனாய நாயன்மாரை வந்து அலைமழிந்த புனல் ஆனாயர் கடியேன் அப்படின்னு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டை தொகையில் ஆனாய நாயன்மாரை பற்றி பாடியிருக்காரு. நம்ம அடுத்ததாக நம்ம சுந்தரமூர்த்தி நாயன்மாரனுடைய தாயாரான இசைஞானியாரை பற்றி தான் நம்ம அடுத்த கதையில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த கதையை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரையும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் டேக் கேர், பாய்.